அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன அஸ்தஃபா. அம்மா பஅத், ஃபஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தத்தாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹா கனியுன் அனில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته امه او كما قال عليه الصلاه والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமதானுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலத்தை அல்லாஹ் நம் மக்களுக்கு தந்திருக்கிறான். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று தொழுகை, ஜகாத். அதே போன்று ஹஜ்ஜுக்கு மத்தியில் நாம் ஒரு பிரிவை வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடாது. எப்படி தொழுகுவது கடமையோ, செல்வந்தர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது கடமையோ, அதே போன்று செல்வந்தர்கள் மீது, சக்தி உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜு என்பது கடமையான ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மால் நம்மிடத்தில் இருந்துவிட்டால் நம்மின் மீது ஹஜ்ஜு என்பது கடமையாகிறது. நம்மிடத்தில் பணம் இருந்தால், அதாவது மக்காவுக்கு போய் திரும்ப வருகின்ற வரை குடும்பத்துக்கு தேவையான செலவினங்களும், 40 நாளுக்கு தேவையான ஹஜ்ஜுக்கு போகின்ற வருகின்ற வரை தேவையான பணமும் உடல் சக்தியும் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மின் மீது இந்த ஹஜ்ஜை கடமையாக்கி விடுகிறான். இது இருந்தும் ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்யாமல் தங்களுடைய நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாலோ, அல்லது ஹஜ்ஜுடைய சிந்தனையே இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலோ, அதற்கும் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, காபத்துல்லாஹுடைய பூமி என்பது இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான பர்க்கத்தான பூமி, பர்க்கத்தான இடம் என்பது முதல் முதலாக அல்லாஹ் காபாவை ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபத்துல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது கூறுவார்கள், உலகத்திலே 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்ப்பது இபாதத். உலகத்திலே 3 விஷயங்கள் இருக்கிறது, அது பார்ப்பது இபாதத். 1, குர்ஆன் ஷரீஃபை பார்ப்பதே ஒரு வணக்கம். 2, பெற்றோர்களை, வாலிதைனை பார்ப்பது ஒரு இபாதத். 3, காபத்துல்லாவை பார்ப்பது இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபத்துல்லாவின் மீது 120 ரஹமத்தை இறக்குகிறான். 120 ரஹமத்துகள் காபாவுடே காபாவின் மீது இறங்குகிறது. சித்தீன் அலி தாயிஃபீன், 60 ரஹமத்துகள் காபாவை தவாஃப் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தருகிறான். 40 அலில் முசல்லீன், அந்த காபாவுடைய பூமியிலே பைத்துல்லாவிலே தொழக்கூடிய மக்களுக்கு 40 ரஹமத்தை தருகிறான். 20 அலின் நாதிரீன், காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருந்தாலே 20 ரஹமத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த அளவுக்கு அற்புதமான பூமி. ஆகினால் உள்ளத்திலே யாரின் மீது ஹஜ்ஜு கடமையா இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக செய்துவிட வேண்டும் ஹஜ்ஜை. யார் மீது கடமை இல்லையோ ஹஜ்ஜு செய்வதற்குள்ள ஆசை உள்ளத்தில் வைக்க வேண்டும். ஷேகுல் ஹதீஸ் ஹஜ்ரத் மௌலானா ஜக்கரியா சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலை ஃபஸாயில் ஹஜ் என்ற கிதாபிலே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார்கள், மால் சே ஹஜ் ஃபரஸ் ஹோதா ஹே, தில் கி தடப் சே ஹஜ் நசீப் ஹோதா ஹே. அட, புரியுதா இல்லையா உங்களுக்கு? தலையாவது ஆட்டுங்களேன். மால் சே ஹஜ் ஃபரஸ் ஹோதா ஹே. 3.25 லட்சம் ரூபாய் ஹஜ் கமிட்டியில நம்மள்கிட்ட 3.25 லட்சம் ரூபாய் நம்மள்கிட்ட இருக்குது, பணமாகவோ ப்ராப்பர்ட்டியாகவோ, பணமாகவோ அல்லது மண்ணாகவோ இருக்குது என்று சொன்னால்,
நம்மின் மீது ஹஜ்ஜு கடமையாகி விடுகிறது. உடனடியாக அதுக்குள்ள ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய எச்சரிக்கை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வசதி இருந்தும் யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்கள் யகூதியாக கிறிஸ்துவராக மௌத்தாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மம்மலக ஜாதன் வ ராஹிலதன், ஒரு மனிதருக்கு போய் வரும் அளவுக்கு அவருக்கு பணமும் வாகனமும் அவருக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் அவர் வலம் யஹுஜ், அவர் ஹஜ் செய்யவில்லை, இவ்வளவு வசதி இருந்தும் ஹஜ் செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயமூத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவன் யஹூதியாக மௌத்தாகட்டும் கிறிஸ்துவராக மௌத்தாகட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்யாத நேரத்தில் இவ்வளவு பெரிய தண்டனைகள் இருக்கிறது என்று கடுமையான எச்சரிக்கை இது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹஜ் என்பது சாதாரண முறையில் கிடைக்காது. பல தடவை அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிறகுதான், ரப்பிடத்தில் மன்றாடி அழுத பிறகுதான், அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு பெற்ற பிறகுதான் ஹஜ்ஜுடைய நசீப் என்பது நமக்கு கிடைக்கும். அதனால் தான் ஹஜ்ரத் மௌலானா ஷேகுல் ஹதீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஃபஸாயில் ஹஜ்ஜில் எழுதுறாங்க, மால் சே ஹஜ் ஃபர்ஸ் ஹோதா ஹை, தில் கி தடப் சே ஹஜ் நசீப் ஹோதா ஹை. ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி யாருடைய உள்ளத்தில் ஆசை இருக்குமோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குகிறான். ஹஜ்ஜுடைய மைதானத்தில் பல லட்சம் பேரை நாம் பார்க்கிறோம். அனைத்து மக்களும் கோட்டீஸ்வரர்கள் அல்ல. பல வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து உள்ள பணத்தை கொண்டுதான் ஹாஜிகள் அங்கே வருகிறார்கள் தவிர 40 லட்சம் பேர் வருவாங்கன்னா செல்வந்தர்கள் அதில் கம்மியானவர்கள் தான். நடுத்தரமான மக்களும் ஏழைகளும் தான் அதிகமாக வருகிறார்கள். யாருடைய உள்ளத்திலே ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே ஹஜ்ஜுடைய பாக்கியத்திற்காவடி அல்லாஹ்விடத்தில் அழுது துவா செய்கிறார்களோ அப்பேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் இதை நசீப் செய்கிறான். அப்பேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் இதனுடைய பாக்கியத்தை தருகிறான். எனவே அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு முசல்மானுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை தந்துட்டான் அப்படின்னு சொன்னா அது சாதாரண பாக்கியம் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்துக்கு புனிதமான இடத்துக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களிடத்தில் துவா உடைய வேண்டுதலை வையுங்கள், துவா உடைய தர்காசு பண்ணுங்க, அவர்களுக்கு துவா செய்து விட்டு செல்லுங்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தர்பாரை பார்க்க போறாங்க. ஒரு ஹாஜி ஹஜ்ஜு முடித்து விட்டு வருகிறார். வருகின்ற நேரத்தில் ஏற்பட்ட ஒரு நத்தியை முத்தமிடுகிறார்கள், அவருடைய கண்ணை முத்தமிடுகிறார்கள். ஏன்? இந்த கண்ணு காபத்துல்லாவை பார்த்த கண்ணு. பீர் சாப் கிதாபில் எழுதுவாங்க, சூய ஹரம் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, நமக்கு உடல் உறுப்புகளை அல்லாஹ் தந்திருப்பது அந்த காபத்துல்லாவை இபாதத் செய்ய, இந்த கை அல்லாஹ் தந்திருப்பது காபத்துல்லா துணியை பிடித்து ரப்பிடத்தில் துவா செய்தான் தௌபாவை கேட்கதான். இந்த உடலை அல்லாஹ் தந்திருக்கிறான் அங்க மினா முஸ்தலிஃபா அரஃபா. அது மட்டுமல்லாமல் அங்கு உள்ள தவாஃபுகள் போய் அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் ஒரு ஃபகீரான ஹரீபான காலத்தில் போய் அங்க போய் இபாதத் செய்வதற்கு தான் அல்லாஹ் உடல் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு காலை தந்திருப்பது அந்த பூமியில போய் நடப்பதற்கு, கண்ணை தந்திருப்பது வெறும் உலகத்துடைய அலங்காரத்தை மட்டுமோ அல்லது பணத்தை பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமல்ல, காபத்துல்லாவை பார்த்து ரசிப்பதற்கு அங்க போய் சவாபை அடைவதற்காக வேண்டிதான் நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று கிதாப் எழுதியிருக்கிறாங்க. சகோதரர்களே, நம்முடைய பெரியார்கள் நம்முடைய அகாபிரின்கள் இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி, உங்களுக்கு தெரியும் பல்க் நாட்டிலே மிகப்பெரிய இமாமாக ஆகுவதற்கு முன்னாடி மிகப்பெரிய அரசராக இருந்தார். மாமூலியான அரசர் அல்ல அவர். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வந்தது. எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்து காட்டில வந்து வசிக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய ஹாந்தான், அவர்களுடைய தர்பார், அவர்களுடைய பட்டாளம் எல்லாமே அவர் கூப்பிட வந்தாங்க. எனக்கு உலகம் தேவையில்லை, நான் அல்லாஹோடு சேர்ந்து விட்டேன், அல்லாஹ்வுடைய தாலுக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்னை நீங்கள் அழைக்காதீர்கள் என்று இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய காலம் வந்தது. ஹஜ்ஜுடைய காலம் வந்த பிறகு இஹ்ராமை கட்டிக்கொண்டு தல்பியா ஓதினார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியா ஓதிக்கொண்டு அதனுடைய நாட்டு பல்கில் இருந்து கிளம்புகிறார். பல்க் நாட்டிலிருந்து கிளம்புகிறார். ரஷ்யாவில் ஒரு பகுதி பல்க் என்ற நாடு, மாவரா நகரு, சமர்கந்து, புகாரா,
பல்க் என்பது ரஷ்யாவில் ஒரு ஓரத்தில் உள்ள ஒரு ஒரு இலாக்காவா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாடாக மாறிவிட்டது. அங்கிருந்து ஹரம் ஷரீஃபை நோக்கி, காபாவை நோக்கி செல்கிறார்கள். நடைப்பயணமாக போறாங்க, பைதல் ஹஜ்ஜில் போறாங்க. எஹராம் அணிந்து கொண்டு போனவர் அந்த வருஷம் அவர் ஹஜ்ஜி செய்யல, அடுத்த வருஷம் வந்து ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் வந்து சேர்கிறார். அவர் பல்க் நாட்டிலிருந்து பைதலா வந்தால் அவர் வெறும் ஒரு 40 நாள்ல வந்து விடலாம், 2 மாசத்துல வந்து விடலாம். ஷவ்வால்ல கிளம்பினாருன்னா பெரிய ஈது முடித்து விட்டு எஹராமை அணிந்து கொண்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னா நேரம் அவர் ஷவ்வால் சுல்காதா 2 மாசத்துல அவர் ஹரம் ஷெரீஃபுக்கு பைதலா வந்து விடலாம். ஆனா அப்படி போல அவர் என்ன செய்தார், அவர் போய் காபாவை சேருவதற்கு 2 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அவர்கிட்ட கேட்டாங்க, ஹசரத் நீங்க எஹ்ராம் கட்டிட்டு உங்களை தேடி தேடி பார்த்தனே, இங்க எங்குமே கிடைக்கலையே, 2 வருஷம் கழிச்சு பாக்கிறனே. ஆமா, நான் எஹ்ராம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினப்பா, நான் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறேன், ஏன் இவ்வளவு லேட்டு தாமதம் என்று கேட்கப்பட்டது அவரிடத்துல. இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லால் இடத்துல இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாலி சொன்னாங்க, நான் ஒரு குணகார், என்னுடைய ஜவானி, என்னுடைய பச்பன், என்னுடைய இஸ்திவாதி சிந்தகி வெறும் பெரும் பகுதி பாதுஷாஹத்துல அரசரா இருக்கக்கூடிய நிலைமையிலே அது போனது. என்னுடைய ஐயாஷியான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, அல்லாவுக்கு மறுத்து கொண்டு வாழ்ந்திருந்தேன், அல்லாவுடைய சட்டங்களுக்கு மாற்றமா நடந்து கொண்டிருந்தேன், நான் அல்லாவிடத்துல தௌபா செய்ய, அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்க நான் அல்லாவுடைய தர்பாருக்கு காபாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன், அதனால நான் நீயத் வைத்துக் கொண்டேன், ஹர் கதம் மே தோ ரக்காத் நஃபில் நமாஸ் பண்ணா, ஒவ்வொரு 8 2 ரக்காத்து நஃபில் தொழுது விட்டு தான் நான் அல்லாவுடைய தர்பார்ல வந்திருக்கிறேன். பல்க் என்பது ரஷ்யாவில் ஒரு பகுதி, அங்கிலிருந்து நேரம் ஹரம் ஷெரீஃப் வந்திருக்கிறார். 2 வருஷம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறார், அதுவும் நடந்து வந்திருக்கிறார். நடையில கூட ஒவ்வொரு 8 ஒவ்வொரு கால் வைக்கும் பொழுது ஒவ்வொரு கதம்ல 2 ரக்காத் நஃபில்னா 800,000 ரக்காத்து தொழுது இருப்பார் அவர். அது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரிதான் அந்த காலத்தில் நம்முடைய பெரியாள்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போவதுக்கு பயப்படுவாங்க, அழுவாங்க. அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும், நான் வந்து கோட்டீஸ்வரன் அல்ல, நான் வந்து அரசர் அல்ல, நான் ஒரு ஃபகீர், நான் ஒரு ஏழை, என்னை அல்லாஹ் ரத்து செய்து விடாதே, என்னுடைய ஹாஜிரி ரத்து செய்து விடாதே. அல்லாஹ்விடத்துல தொழுது தொழுது போனாங்க. இன்னைக்கு உள்ள ஹாஜிமாரிடத்துல பொறுமை இல்லை, எல்லாமே ஏசி, இங்கிருந்து கார்ல ஏசி, அங்க போய் ஏர்போர்ட்ல ஏசி, பிளைட்ல ஏசி, அங்க போய் டாய்லெட்ல போனா அங்கேயும் ஏசி, ஜித்தாவில் ஏசி, ஜித்தாவிலிருந்து பஸ்ல போனாலும் ஏசி, அங்க உள்ள மக்தமாவில் ஏசி, மினா டென்ட் ஏசி, அரஃபாவில் ஏசி, ரூம்ல ஏசி, ஹரம் ஷெரீஃபில் கூட ஏசி. இவ்வளவு ஏசிகள் இருந்தும் கூட நம்ம ஹாஜிகளிடத்திலே இபாதத்தை பார்ப்போம் ஏனால் மிகவும் கம்சோராக பலகீனமா இருக்கிறது. நஃபீலான தொழுகை மக்கள் அதிகமாக தொழுவதில்லை. ஏர்போர்ட்ல மற்ற இடங்கள் இருந்தாலும் சரி, தொழுகையுடைய பாபந்து இல்லை. ரூம்ல அதிகமாக தூங்கி விடுகிறார்கள். காபத்துல்லாவுக்கு ஹதான் சொல்லும் போதும் கூட ரூம் விட்டு வெளிவதற்கு இன்னைக்கு தயாரா இல்லை. அன்னைக்கு நம்முடைய பெரியார்கள் காபத்துல்லா போவதற்கு பயந்தார்கள். என்னுடைய ஹாஜி அல்லாஹ் கபூல் செய்வானா இல்லையா? ஒரு ஹாஜி வயசானவர், 100 வயசு உள்ளவர் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்து ரப்பிடத்திலே லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்று தல்பியா ஓதுகிறார். அவருடைய பக்கத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறார், அவரும் அந்த லப்பைக் சொல்கிறார். வாலிபருடைய லப்பைக்கு காபத்துல்லாவில் சவுண்ட் வருது. வாலிபருடைய லப்பை, வாலிபனும் அந்த ஜவான் நௌஜவானும் லப்பைக் என்று சொல்கிறார். அவருக்கு பதில் வருது, லப்பைக்க வசாதைக்க யா ஷபாம், வாலிபனே உன்னுடைய ஹாஜிர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ உள்ள வா என்பதாக. இந்த வயசானவர், 100 வயசு உள்ளவர், இவரும் லப்பைக் என்று சொல்கிறார். இவரும் லப்பைக் சொல்கிறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஆனா காபத்துல்லாவிலிருந்து என்ன ஒரு சப்தம் வருதுன்னா, லா லப்பைக்கு நீ உள்ள வராதே. யாரப்பா சொல்லுது? காபத்துல்லா நல்லா சொல்றான், வயசானவரே உள்ள வராதே, ஜவான பார்த்து சொல்றான் உள்ளே வா. இவர் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிற அல்லாஹ்வுடைய தர்பாரிலே தேம்பி தேம்பி அழுது விட்ட ரப்பே என்னுடைய ஹாசிர் ஏற்றுக்கொள். ஜவாப் வருது, ஏற்றுக்காதே, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ உள்ளே வராது என்பதாக அங்கிருந்து சப்தம் வருகிறது. கடைசியாக அந்த வாலிபர் கேட்டார், எத்தனை 100 தடவை நீங்க லப்பை சொல்லிருக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் லா லப்பைக்கு பதில் வருதே, ஹசரத் நீ ஏன் இங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார் வாலிபர். அப்ப அவர் சொன்னார்,
இதுதான் கடைசி தர்ஜா, இதுதான் கடைசி உள்ள தர்பார். இதற்கு பிறகு தர்பார் அல்ல. உலகத்துல எல்லா கதவும் இரவுல பூட்டப்படும், ஆனா ரப்பூடி கதவு பூட்டப்படாது. மஃபிரத்துடைய கதவு என்பது, தௌபாவுடைய கதவு என்பது கியாமத்து நாள் வரை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். ஆனால் இருந்தாலும் நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதிலே, அல்லாஹ்விடத்தில் மஃபிரத் தேடுவதிலே நான் மாயூசாக நிராசையாக மாட்டேன். இந்த தர்பார் விட்டு நான் போக மாட்டேன். ரகசியத்தை சொன்னார் அந்த பெரியவர் வாலிபரிடத்திலே, வாலிபரே ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல, 70 வருஷமா நான் ஹஜ்ஜுக்கு வரேன். எத்தனை வருஷமா? 70 சால் சே மை ஹஜ்க்கு ஆதா ஹூ, ஹர் சால் லப்பைக் கஹதா ஹூ, ஹர் சால் முஜே ஆவாஸ் ஆ ரஹீ ஹே, லப்பைக் போலே தோ லா லப்பைக் தோ ஆனகோ கர்கோ. வாலிபர் சொன்னார், ஏன் வரீங்க? இது விட்டால் வழி இல்லை. என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ, என்னுடைய ஹஜ்ஜு கபூலாகது இல்லையோ, நான் இந்த வாசற்படி விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று அந்த பெரியவர் சொல்லி அல்லாஹ்வுடைய தர்பார், ரப்பே உலகத்துடைய கதவு எல்லாம் பூட்டப்படுதியா அல்லாஹ், அந்த மக்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் பூட்டி விடுகிறார்கள், ஆனால் உன் மீது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, என்னை நீ மாயூச ஆக்க மாட்டாய். எங்க நபி சொல்லி இருக்கிறாங்க, நீ எங்க நபிக்கு ஆயத்திறக்கி இருக்கிற, யா இபாதியல் லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்ரது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவிகளே நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்து விட்டு மாயூஸ் ஆவாதீங்க. அந்த ரஹமத்துடைய பிச்சை நான் கேட்கிறேன், மஃபிரத்துடைய பிச்சை கேட்கிறேன். 70 வருஷமா உன் தர்பார்ல ஹஜ்ஜுக்கு வரைய அல்லாஹ், என்னுடைய ஹஜ்ஜை நீ ரத்து செய்து விடாதே, என் தல்பியாவை ரத்து செய்து விடாதே. சொல்லிவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் தல்பியா ஓதுகிறார். மயக்கு முற்று கீழே விழுந்து விட்டார். பக்கத்துள்ள வாலிபர் அவருடைய முகத்துல தண்ணீர் தொலைச்சி எழுதி உட்கார வைக்கிறாங்க. மறுபடியும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்கிறார். இப்ப அல்லாஹ் சொல்றான், லப்பைக் வஸாதைக் யா ஷேக், லப்பைக் உன்னுடைய ஹாசிர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது பெரியவரே, நீ உள்ள வா என்பதாக சொல்கிறான். நான் ஹஜ்ஜுடைய கேம்பிலும் சரி ஹாஜிகளுக்கும் சொல்வதுண்டு, நம் வருஷத்தில் வாழ்க்கையில ஒரு ஹஜ் செய்கிறோம், இது ரஸ்மு ரிவாஜுக்காக வேண்டியோ அல்லது ரியாவுக்காக வேண்டியோ, நான் ஹாஜி என்ற பட்டம் பெறுவதற்காக வேண்டி அல்ல. நம்மளுக்கு இது நம்முடைய ஹஜ் என்பது ஒன்றா இருக்கலாம், இரண்டாம் மூன்றா இருக்கலாம், ஆனால் நாம் செல்லக்கூடிய ஹஜ்ஜுரை பிரயாணம் என்பது ரப்பை பொருந்தி கொள்ள, அல்லாவை ஏற்றுக்கொண்டு அவனை திருப்திப்படுத்ததான். இத்தனை லட்சம் செலவு செய்து அல்லாஹ்வுடைய தர்பாரில் போயிருக்கிறோம் சகோதரர், போய்கொண்டிருக்கிறார்கள் ஹாஜிமார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய தர்பார் என்பது மிக விசாலமானது, எதை கேட்டாலும் தருவான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு வசதி இருக்கிறதோ உடனடியாக நீங்கள் ஹஜ் செய்து விடுங்கள், ஏன்னா வரக்கூடிய காலம் எந்த மாதிரி காலம் என்று இருக்காது. உன் கையில பணம் இருந்து கடைசி நேரத்தில் இல்லாமல் போகிவிடலாம், அல்லது சிகத்திருந்து பீமாரியாக ஆகிவிடலாம். நம்ம நிலைமை நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. எப்போது வசதி வந்து விட்டதோ உடனடியாக ஹஜ் செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நீங்க தாமதப்படுத்தாதீர்கள், லேட்டாக பண்ணாதீங்க, நபி எச்சரிக்கை செய்தாங்க. வசதி இருந்தும் யார் ஹஜ் செய்ய மாட்டாரோ அவர் யஹூதியாக நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் என்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உள்ளத்துல ஜஸ்பா வையுங்கள் சகோதரர்களே. அழைத்து செல்பவன் அல்லாஹ், எப்படியும் அல்லாஹ் நம்மை அழைத்து செல்வான், எப்படியும் அல்லாஹ் நம்ம அழைத்து செல்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே 9 ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையானது. மதீனத்துல் முனவ்வராவில் நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய ஏலான் செய்கிறார்கள். 1,14,000 சஹாபாக்க தயாரானாங்க. மிச்சமுள்ளவர்கள் அங்கு வந்து சேர்ந்து கொண்டார்கள். மக்காவில எடைப்பட்ட உள்ள அந்த ஊர்களிலே 1.5 லட்சம் சஹாபாக்கள் போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. ஜுல் ஹுலைஃபாவிலிருந்து கிளம்புறாங்க. மதீனாவுடைய மீக்காத், 100,000 பேர் அங்கு எஹ்ராம் கட்டுகிறார்கள். எஹ்ராம் கட்டி கொண்டு போறாங்க. ஜிப்ரீல் இறங்குகிறார். யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கிடத்தில் சொல்லுங்கள், சப்தமிட்டு தல்பியாவை ஓத சொல்லுங்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சப்தமிட்டு தல்பியா ஓதினார்கள் என்று சொன்னால், மக்கா வரத்துக்குள்ள அவர்களுடைய தொண்டைகள் எல்லாம் கம்மி விட்டது, தொண்டையில சப்தமே வரல, அந்த அளவுக்கு சப்தம் இட்டு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பத்தி சொன்னாங்க, சல்லூ கமா ரஐதுமுனி உசல்லி, உங்க இஷ்டத்துக்கு நீங்க தொழுகாதீர்கள், உங்க இஷ்டத்துக்கு நீங்க தொழுகாதீர்கள், உங்களுக்கு இருக்கிற இல்மு வச்சு நீங்க தொழுகாதீங்க, தொழுகை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சல்லு கமாரா ஐ துமோனி உசல்லி, என்னை தொழுகக்கூடிய நிலைமையில எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே மாதிரி நீங்கள் தொழுகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஹஜ் நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளை பார்த்து சொன்னாங்க, லிதஹுது மனாசிகக்கும்,
ஓ சஹாபா பெருமக்களே, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ, என்னென்ன சட்டங்கள் உங்களுக்கு ஏனுமோ, உங்களுடைய ஹஜ்ஜுடி மசலாக்களை தெரிந்து கொள்ளுங்கள். மசலாக்களை தெரிந்து கொண்டு அமல் செய்வது, அமல் அதா ஆவதற்காக உள்ள மிக முக்கியமான விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்பான சகோதரி பெரியார்களே, இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ பேர் செல்வங்கள் இருந்தும் ஹஜ்ஜுடைய சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு பணங்கள் அல்லா தந்திருக்கிறா, சிஹத்தை தந்திருக்கிறா, போலாம் 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 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தள்ளிட்டே போறாங்க. ஆனா கடைசி நேரத்தில் ஹஜ்ஜுடி பாக்கியம் கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே, ஆனா உள்ளத்திலே அல்லாஹ் நமக்கு ஆசை கொடுத்து விட்டால் எப்படியும் அல்லாஹ் தன்னுடைய தர்பாருக்கு அழைக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே ஏலான் செய்த பிறகு ஒரு பெண் வந்தாங்க, ஒரு பெண் வந்தாங்க. பெண்கள் கூட நபியோட ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை. உம்மு சினான் என்ற ஒரு பெண்மணி, ஒரு சஹாபி பெண்மணி, விவசாயி பெண்மணி. அவருடைய கணவர், அவருடைய மகன் சினான் என்பவருடைய மகன், இந்த ரெண்டு பேரும் நபி கூட ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஆசை, ஆஹா நம்ம நபி கூட ஹஜ் பண்ணலையே, நாம் என்ன செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த அம்மா அந்த பிள்ளை வந்து கேட்கிறயா ரசூலல்லாஹ், எங்க அம்மா கவலையாவே இருக்கிறாங்க, கவலையா இருக்கு, உங்க கூட ஹஜ்ஜு செய்யலையே என்று கவலையா இருக்கிறாங்க, அதுக்கு நாம் என்ன செய்வது, உங்க கூட ஹஜ் பண்ண மாதிரி உள்ள சவாபு கிடைக்கணும்னா எங்க அம்மா என்ன செய்யணும்னு சொல்லி அந்த வாலிப சஹாபி நபி இடத்துல கேட்கும் பொழுது, ரமதானுடைய காலத்தில் உங்க அம்மாவை உம்ராவுக்கு அழைத்து சென்று விடு, ரமதானுடைய காலத்தில் உம்ரா செய்தால் எங்க கூட ஹஜ் செய்த மாதிரி. யார் சொன்னாங்க? ஹஜ் செய்த மாதிரினா ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும். அதனால நீங்க ரம்ஜான்ல 100,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்துடாதீங்க. இஸ்ம கயத்தோ ஆக்கோ 4 லாக் ரூபாய் ஹோத்தா கரீம் சஹரத் போலேங்க, ரம்ஜான் கயத்தோ உசூர்க்கு சாத்து சாக்கோ எக்க ஹஜ்க சவா மில் ஜாத்தா, சவாபில் தான் கிடைக்கும் தவிர நம்ம மீது கடமை நீங்காது, நம்ம மீது ஆகாதுங்க கடமை நீங்காது. செய்யலமா இன்ஷா அல்லா? இன்ஷா அல்லா சொல்லுங்களேன். இதுல இன்ஷா அல்லா 4 பேர் சொல்லுதுன்னா யாரு கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு அவங்க தான் இன்ஷா அல்லா சொல்றாங்க. எல்லாமே சொல்லுங்க, அல்லாஹ் கொடுத்துறோம். வாக்கியாக்கள் நிரம்பி இருக்கு. எந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஹஜ் செய்தாங்க, நான் ஒவ்வொரு வருஷத்தொரு பயான்ல சொல்றேன். பக்தாதுல தெருவில் மாறிக்கு முன்ன தீனார் போறார். கடுமையான வெயில் நேரம், அந்த வெயில் நேரத்தில் ஒரு வாலிபர் எஹராம் போட்டுக்கிட்டு ரெண்டு கால் இல்லை அவருக்கு, அப்பாஜாக இருக்கிறார், ஊனமுட்டவராக இருக்கிறார், அவனால் நடக்க முடியல, உடம்பை இழுத்துக்கிட்டு போறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிட்டு போறார். ஆச்சரியப்படுறாங்க மாலிக் இப்னு தீனார். மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, பக்தாதில் எந்த அளவுக்கு மோசமான வெயில்னா குருவி கூட பறக்கல வானத்தில், எது பறக்கல, குருவி கூட பறக்கல, மக்கள் நடமாட்டம் இல்லை, பஜார்கள்ல மக்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு தெருவில் இவர் வந்து கடுமையான வெயில் நேரத்தில் அவர் போய் கொண்டிருக்கிறார். ஜொஹர் நேரம் ஆச்சு. அப்ப நான் சொன்னேன் ஜுஹர் தொழுதுட்டு போப்பா அப்படின்னு, நான் எல்லா இடத்திலும் தொழுது கொண்டு தான் வருகிறேன். தொழுது விட்டார். தொழுது முடிஞ்ச உடனே சுன்னத்து நஃபீல் தொழுதுட்டு மறுபடியும் தெருவுக்கு வந்துட்டார். அதே கடுமையான உஷ்ணத்தில் இவர் வரப்போறார். எங்க போறேன்னு கேட்டேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னார். இந்த நிலைமையில நீ குதிரையில போக வேண்டிதானே, ஒட்டகத்தில் போக வேண்டிதானே, அல்லது ஹச்சர் கோவேரி கழுதில் போக வேண்டிதானே அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த வாலிபர் என்னை பார்த்து சொன்னார், ஏ மாலிக் சொல்றார். இந்த வாலிபர் நம்ம ஊர்க்கார இல்ல, இவன் நம்ம ஊர்க்கார இந்த வாலிபர் இல்ல, இவர் எந்த ஊரும் தெரியல, என் பேர் இவருக்கு எப்படி தெரியும், ஏன்னா இவர் பெரிய புசுருகு. ஒரு புசுருக பார்த்து, ஒரு பெரியாரை பார்த்து, அவுலியாவை பார்த்து ஒரு வாலிபர் என்ன சொல்கிறார், ஏ மாலிக் மை தோ சம்ஜாத்தா தோ கே ஹே, அட சொல்லுங்களே, அகல் மந்த ஹே, அமைதி ஆயிட்டே. அப்பா மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, இல்ல இல்ல, இந்த வாலிபர் வலி சிஃபத்துள்ள வாலிபர் போல் இருக்கிறது, ஒரு தக்வா உள்ள வாலிபர் மாதிரி இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்ன வாலிபர் சொல்கிறார், மாலிக் தூகி பத்தா, ஏ குணஹார், ஏ குணஹார ஆத்மி, அல்லாஹ் கா தர்பார் மே ஜாத்தா ஹே, கியா கோடா மே பேட் கர் ஜாக்கர் மாஃபி மாங்தா ஹே, ஊன் கே ஊபர் பேட் கர் ஜாக்கர் மாஃபி மாங்கேகா, அட சொல்லுங்களே, நான் குதிரையில போய் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணுமா,
ஒட்டகத்தில் உட்கார்ந்து அல்லாட்ட மதிப்பு கேட்கணுமா? நான் ஒரு குணைக்கான ஒரு பாவி, அதனால என்னுடைய பாவம் அல்லாஹ் மன்னிக்கணும். பைதலா இல்லாம உடம்பை இழுத்து கொண்டு போறார் பக்தாதில் இருந்து. எங்க போறார் இவரு சொல்லுங்களேன்? மக்காவுக்கு போறார். அதில் நம்மளா சமன் மாதான் எதிர அமர் சமன்மே சாங்கானி நம்ம அமர திமாக் சொப் துனியா க திமாக் தக்வா கி திமாக் கி யா ஆகிரத் கி திமாக் இல்லை. உடனே நமக்கு மூளை என்ன வேலை செய்யணும்னா, நம்ம சைக்கிளில் போனாலும் ஆகாது. கேரளாவில் ஒருத்தன் போனால் 7 மாதம் ஆச்சு, கேரளாலேருந்து ஒருத்தன் போனால் 7 மாதம் ஆச்சு, இப்ராஹிம் அதுகம் 2 வருஷத்தில் போனார். இந்த உடம்பு இழுத்துட்டு ஒரு நாள் எப்படி போடி? நம்ம திமாக 7 குழம்பு தானே, ஒரே துணியாக தானே முக்காண்ட் இருக்குது திமாகில். அது சொல்கிறாங்க, நான் போயிட்டேன், என் பேச்சு ஏக்கலவர், நான் போயிட்டேன். ஹஜ்ஜுடைய மாதம் வந்துச்சு. ஹஜ்ஜுடைய மாதத்தில் நான் மினாவில் போய் தங்கினேன். 2வது நாள் அரஃபாவில் போனேன். அரஃபாவில் மக்ரீபுக்கு பிறகு முஸ்தலிஃபாவுக்கு போனேன். முஸ்தலிஃபா பிடிச்சி முடிந்துவிட்டு நான் மினாவில் 10வது நாள் 4 அமல் இருக்கிறது. ஷைத்தானை கல்லடிப்பது, குர்பானி கொடுப்பது, மொட்டை அடிப்பது, தவாஃபு ஜியாரத் செய்வது. இப்போ நான் ஷைத்தானை கல்லடித்து விட்டேன். மாலிக் இப்னு தீனார் சொல்கிறார், ஷைத்தானை கல்லடித்து விட்டேன். இப்ப குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நான் குர்பானியுடைய மைதானத்திற்கு, எங்க இருக்குதோ அந்த மைதானத்திற்கு நான் போனேன். நான் குர்பானி கொடுப்பதற்கு போனால் வெறும் அழுகு சவுண்டு கேட்குது. ஒரு இடத்துல ஒரு ஜமாத்து உட்கார்ந்து ஒருத்தர் துவா செய்யறாரு, எல்லா மக்களும் அழுகுறாங்க. எல்லா மக்களும் செய்யறாங்க, அழுகுறாங்க. நானும் போய் அந்த துவாவில் போய் சேர்ந்துக்கிட்டேன். அங்க நீங்க பாப்பீங்க, ஆஜிமார்கள் துவா செய்யறவரும் செய்வாங்க. டக்குன்னு எங்க துவா நடக்குது அங்க போய் உட்காந்துக்குவாங்க, அவங்களுக்கு ஆமீன் சொல்வதற்காக வேண்டி. நம்ம துவா அல்லாஹ் கபூல் ஆக்கட்டுமே அப்படின்னு சொல்லி. அப்ப சகோதரர்களே, அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பூமியிலே மாலிக் இப்னு தீனார் சொல்கிறார், நான் அங்க போனேன். போய் பார்த்தா கதறி அழுது கொண்டு ஒரு வாலிபருடைய சவுண்டு கேட்குது. எங்கேயோ கேட்ட மாதிரி சவுண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து இருந்த நான் எழுந்து பார்த்தேன். பக்தாதுடைய தெருவில் அந்த கால் இல்லாத வாலிபர் துவா செய்து கொண்டிருக்கிறார். எங்க எங்க கத்துவாடி இல்லையா, குர்பானியுடைய மினாவுடைய மைதானத்தில் எல்லாம் துவா செய்து என்ன சொல்றாருன்னா, அவரு ரப்பே என்னுடைய ஹாலத்து உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும். இங்க உள்ள மக்கள் எல்லாம் செல்வந்தர்கள், ஹஜ்ஜு கடமையானவர்கள். நான் உன் மீது முகப்பத்தில் வந்திருக்கிறேன். பாவம் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்ப எல்லாமே குர்பானி கொடுப்பதற்கு ஆடு வாங்க போவாங்க. எனக்கு குர்பானி கொடுப்பதற்கு ஆடு வாங்க கூட என்னிடத்துல என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் நான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதனால அந்த ஆடு கொடுக்கறாங்க பாத்தீங்களா ஹாஜிங்க, அந்த ஆட்டுடைய உயிருக்கு பகரமாக என்னையே நீ குர்பானியா எடுத்துக்கொள், என்னையே நீ குர்பானி எடுத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தர்பாரில் துவா செய்தார். துவா செய்யும் போதே மயக்கமிட்டு கீழே விழுந்தார். மாலிக் இப்னு தீனார் சொல்கிறார், அல்லாஹ் அவர் ரூஹி வாங்கி கொண்டான். ஹஜ்ஜுடைய சஃபர் என்பது சாதாரண சஃபர் அல்ல. ஜக்கரியா மௌலானா கிதாப் எழுதுறாங்களே, ஏக் ஆஷிகான மாஷுக்கான சஃபர். அல்லாஹ்வுடைய முகப்பத்து உள்ளத்தில் வந்து விட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் மனிதனுக்கு கஷ்டம் என்பதே தெரியாது. காபத்துல்லா பார்த்து அழுத உடனே ஊர்லேருந்து கிளம்பி அந்த காபத்துல்லா பார்க்கற உள்ள கஷ்டங்கள் எல்லாம் போயிடுது. காபத்துல்லாவுக்கு பார்த்த பிறகு ஹஜ்ஜுடி நாள் முடிந்த உடனே ஹஜ்ஜுடி பாக்கியத்தை எல்லா கஷ்டங்களும் எல்லாம் எடுத்து விடுகிறான். இந்த கண்ணு செல்போனை பார்த்து 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 எல்லாம் பவர் போயிடுச்சு. அதனால நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தர்பார ஒரு தடவையாவது ஜியாரத் செய்துனே இன்ஷா அல்ல சொல்லுங்களே. எவ்வளோ பணங்கள் வீணான செலவில், எங்க ஹத்தனா பண்ணதுக்கு 100 கிலோ சாப்பாடு ஆக்குறானுங்க. அட சொல்லுங்களே, என்ன பண்ணதுக்கு சொல்லுங்களே, திம்மத்தின் தோல் 100 கிலோ சாப்பாடு. ஒரு பெண்ணு பாலிகாகி விட்டால் 100 கிலோ சாப்பாடு.
ஒரு வீடு கருத்தண்டிக்கு 100 கிலோ சாப்பாடு, சுக்ரானாக்கு பல 100 கிலோ சாப்பாடு அளவுக்கு ஐட்டங்கள் பெண்ணு வீட்டில் செய்யறாங்க. இது எவ்வளவு இஸ்ராஃபானது. நம்ம அப்துல் லத்தீப் ஆலிம் சாப் இருப்பார், அதெல்லாம் பட்டத்தில் இருக்கிறாங்க மௌலானா ஆலிம் சாப். அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க, 3 பேரும் உலமாக்க, 2 பேர் ஆலிம், ஒருத்தர் ஹாஃபிஸா. அவர் அந்த 3 பேருக்கு நிக்கா எப்ப தெரியுமா வச்சாரு? ஈதுல் ஃபித்ர் ஃபஜர் நமாஸ்க்கு பிறகு. எப்பங்க? ஃபஜர் நமாஸ் பிறகு. இஷ்ராக்கு முடிஞ்ச உடனே என்னது? நிக்கா. தாவத்து சப்கர்ம பிரியாணி, தாவத் கியாவை சப்கர் பிரியாணி. தூசர தின் வலிமா தாத் ஷாதிக்கா ஹர்ச்சாயினி, திருமணத்துடைய செலவு, செலவு பெண் வீட்டு செலவு, ஆண் வீட்டு செலவு, அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் அனுப்பிடுறாங்க. அந்த வருஷம் என்ன செய்தார் அவரு? அந்த 3 பிள்ளைகளுக்கு அப்படித்தான் ஹஜ்ஜுக்கு அனுப்பினார் ஆலி மிசா. அந்த அளவுக்கு செலவு செய்யற நாம், நம்முடைய செலவினங்களை குறைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேகரித்தால் அல்லாஹ் தன்னுடைய தர்பாரை நசீபாக்கி விடுவான். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கண்டிப்பா அல்லாஹ் தருகிறான். அதனால்தான் அல்லாஹ் ஆரம்ப ஆயத்தில் சொன்னா, வலில்லாஹி அலன்னாஸ் ஹிஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு போய் வரத்துக்கு சக்தி இருக்கிறதோ பணத்தாலும் பல உடலாலும் அவர்கள் மீது வந்து ஹஜ்ஜு, அல்லாஹ்வுக்கான ஹஜ்ஜு செய்வது கடமையாகி விடுகிறது. அதை புறக்கணித்தாலோ, அதை செய்யாவிட்டால், காலத்தை கடத்தினாலோ, நபி எச்சரிக்கை என்ன? அதை ஹஜ்ஜு செய்யாத மனிதர் வசதி இருந்தும் அவர் யகூதியாக நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அட சொல்லுங்களேன், நம்ம ஊரில் இருந்து 130-140 பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க மேல் விஷாரத்திலிருந்து. ஏன்னா 26ஆம் தேதியிலிருந்து ஃப்ளைட்டு எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். ஹாஜிங்கள்கிட்ட துவா வாங்கி கொள்ளுங்கள், அவரிடத்தில் துவாவுக்கு தர்காஸ்து வைங்க, நம்ம குடும்பத்தில் துவா செய்யுங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நீயத்து வைங்க. அல்லாஹ் எல்லா நீயத்தை கபூல் செய்வான். அல்லாஹ் ஹதீஸில் வருகிறது, ஆனா இந்த அப்தி தன்னீபி அல்லாஹ் எப்படின்னா, நம்ம கேட்டாலும் தரான், கேட்கலானும் தரான். தரானா இல்லையாங்க? அதில் காந்திர தேத்தா அல்லாஹ் அப்படின்னு கேட்பான். ஒருத்தன் ஐசியூல போய் வந்தன்னா ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சான்ஸ் சோடுக்கோ, சான்ஸ் லைனுக்கு வாஸ்து கித்தன, ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் மெடிசோனை சேர்த்து மூச்சு விட்டு மூச்சு வாங்கிறதுக்கு அந்த கேஸ் மூக்குல வச்சான்னா. நம்ம எத்தனை வயசு, ஒரு நாளைக்கு 30,000 கணக்கு போட்டு நீங்க அத்தனை வயசு கணக்கு போட்டுங்க, எத்தனை கோடி மூச்சு வாங்கி இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தர்பாரில். இதெல்லாம் நமக்கு அல்லாஹ், நம்ம வயிற்றுக்குள்ள பல உறுப்புகள் இருக்கிறது, டேமேஜ் இல்லாமல் இருக்குது, அதுவே அதனுடைய வேலையை செய்து. நம்ம ஏதோ பட்டன் அமுத்துறோமா? அட சொல்லுங்களேன், அது ஃபுல் காலேஹே ஜல்ஜி ஆக்கோ மிக்சி சாக்கா பீசனுக்கு வாஸ்தே யா பட்டன் ஹே தபாதல் எத்தோ பேட் பயனாஜாங்க அமுத்துறோம் பாய். அட சொல்லுங்களேன், எந்த பட்டன் அமுத்துறதில்ல, எல்லா உறுப்புகள் அல்லாஹ்வுடைய ஹுக்கும்னால அதுவே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்து அல்லாஹ் செய்ய வைக்கிறான், அல்லாஹ் செய்ய வைக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கேட்காமலே கொடுப்பது, கேட்காமலே கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்ம கேட்டால் தராமல் இருப்பானா? அட சொல்லுங்களே, கண்டிப்பாக அல்லாஹ் நாம் கேட்டால் தருவான். நாம் கேட்கல தான் அல்லாஹ் கோச்சுகிறான். மக்களிடத்துல கை நீட்டினால் கோபப்படுறாங்க. ஹதீஸ் வருகிறது, வமல்லம் யஸ்அலில்லாஹ ஃபஹதிப அலை, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அதனால் அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறான். சில பேர் கேட்பாங்க, வச்சிருக்கிறான், இப்ப கொடுத்தா நீ வழி தவறிடுவே, உனக்கு அல்லாஹ் ஆகிரத்துல சேவைகளை வச்சிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தர்பார் நபியுடைய ரௌதாவை பார்ப்பதற்குள்ள உள்ளத்துல ஆசை வந்து விட்டால் அல்லாஹ் நம்மை கபூல் செய்கிறான். மதீனா மதீனத்தில் முனவரா பத்தி சிறப்பு பின்னாடி சொல்வேன். பல கோடி மக்கள், பல 1000 அவுலியாக்கள் பைதலா சென்று நபியுடைய தர்பார்ல சலாம் சொல்ல போயிருக்கிறாங்க. எனவே வசதி உள்ளவர்கள், இன்னும் நேரம் இருக்கிறது, ஹஜ் கமிட்டில் முடிஞ்சு டிராவல்ஸில் போகக்கூடிய மக்கள், டூரில் போகக்கூடிய, ஹஜ் கமிட்டில் இல்லாமல் மற்ற டிராவல்ஸில் போகக்கூடிய மக்கள், யாரிடத்தில் பண வசதி இருக்கிறதோ அதுக்குள்ள தயாரிப்பு செய்து சரியான டிராவல்ஸை நீங்கள் அணுகி உடனடியாக ஹஜ்ஜுக்குள்ள ஏற்பாடு செய்யுங்கள்.
அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வான், அதாக அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட நிர்பாக்கியத்தை நமக்கும் உலகத்தினுடைய எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.